ஐ ஆல் ஆஃப் யூ, ரீசெண்டாக நம்ம லால் சலாம் படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்துச்சுங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் பேசிட்டு போனாங்க. ஆனால் விஷ்ணு விஷால் பேசின டாபிக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் மொத்த மூணு டாபிக் பேசினார். ஃபஸ்ட்டு அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவத்தை சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசினார். மூணாவது அவர் போட்ட ட்வீட் பற்றி பேசினது. ட்வீட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ட்வீட் போட்டார். அது மிகப்பெரிய வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அவர் படத்தை பற்றியும் படக்குழுனை பற்றி பேச சொன்னதையும் பேசிடலாம். நார்மலாக சொல்கிறது தான், அவர் படத்தை நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படக்குழுவை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி தான் இவரும் பேசினார். முக்கியமாக குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னார். ஒரு மிக இடைவெளிக்கு பிறகு செந்து சார் நடிக்க வந்தார். இவர் கூட ஃபஸ்ட் டைம் செந்து சார் கூட இவர் விஷ்ணு சார் நடிக்கிறாரு. அது பெருமையாக சொன்னார். ஒரு பக்கம் பெருமையாக சொன்னாலும் அவருடைய நடிக்கும்போது கூட ஃபோட்டோஸ் எடுத்து தன்னுடைய ஃபேமிலி குரூப்பை போட்டு சந்தோஷப்பட்டதாகவும் அவங்க ஃபேமிலியோட அதை பற்றி பகிர்ந்துட்டதாகவும் சொன்னது. அப்புறம் ஷூட்டிங்ஸ் பண்ண நடந்த விஷயம், அப்புறம் நம்ம நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிக்கிட்டார். அவர் கூட நடிக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொன்னார். அதுவுமே அப்படி தான், சூப்பர் ஸ்டார் நடிக்கணும்னா எதிர்பார்க்கக்கூடியதான். இவருக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. அதை பெருமையாக சொன்னார். அதுக்கப்புறம் ஷூட்டிங்ஸ் பண்ண நடந்த விஷயம், அப்புறம் தங்கத்துறையை பற்றி பேசின விஷயங்கள். இவர் லவ் சீன் பண்ணதை விட தங்கத்துறை ஸ்பாட்டில் பண்ண லவ் சீன்களும் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ரெண்டாவது பேசினது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசினார். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசும்போது அவருக்கு ரெண்டு ஃப்ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டாக, வாழ்க்கையிலையும் சரி அவருடைய லோயர் டவுன் அப்பர் டவுன் எல்லாத்துலேயுமே இவங்க கூட இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. வெளியே சையத் முகமது அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டும், ரெண்டாவது நம்முடைய விக்ராந்த் பற்றியும் அருமையாக பேசியிருந்தார். சையத் முகமது சினிமாவுக்கு அப்பாற்பட்டும் ரெண்டாவது விக்ராந்த் சினிமாக்குள்ளேயும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பெருமையாக பேசினார். முக்கியமாக இவர் சினிமா கட்டங்களில் இருந்த பிரச்சனைகள், அப்புறம் ஃபேமிலி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இவங்களை ஷேர் பண்ணி போகிறோம். இதே மேலே உண்மையிலே ஒரு பெருமையாக பேசினார். மூணாவது டாபிக் எடுக்கணும் அப்படின்னா, மூணாவது டாபிக் இருக்கும்போது அவர் ஒரு 6 மாதமாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட் என்னென்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியா நேமை பாரத் அப்படிங்கிற மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரூமர் போச்சு. இது இவர் பதிலாக இவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகமாக போட்டிருந்தாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில், அரசியல் நாலேஜ் எனக்கு கிடையாது, ஆனாலும் நான் அந்த போட்ட ட்வீட்டு மிகப்பெரிய வைரல் ஆச்சு. 2 நாளில் இவருக்கு வந்த கமெண்ட்ஸு என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். முக்கியமாக நான் ஒரு ஆன்டி இந்தியன் ஆகிட்டேன், ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன், முக்கியமாக பல அசம்பிளி சம்திங் ஆன்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய ஒய்ஃபு பாதி சைனீஸ் அதனால் இவர் ஒரு இந்தியனே இல்லை அப்படின்ற அளவுக்கும் சொல்லியிருந்தார். ஏன் எப்படின்னா இவர் போட்ட ட்வீட்டு வந்து அப்படிப்பட்ட ட்வீட்டாக தான் இருந்துச்சு. அந்த இந்தியா நேமை பாரதம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நடுவில் போயிட்டு இருந்துச்சு. அது ரூமரை கூட சொல்லலாம், ரூமர் மாதிரி தான் ஆச்சு அது. இவர் அதுக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார், குறிப்பாக சேவாக்கு பதில் கொடுத்துருந்தார். அதில் என்ன அப்படின்னா, சேவாக்கு ஒரு இதில் போட்டிருந்தார், இந்தியா அப்படிங்கிற நேம் வந்து வெள்ளக்காரங்க ஆங்கிலேயாக வச்சுருந்தது, அதனால் இந்த நேம் இவங்க பாரதாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது ட்விட்டர் கொடுத்துருந்தார். உடனே இதுக்கு பதில் தான் அவர் கொடுத்துருந்தார் நம்ம விஷ்ணு விஷால். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்தியா நேம் வச்சு தானே உங்களுக்கு எந்த பெருமையும் கிடைக்கலையா, பாரத் மாதிரி தான் பெருமை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பதில் போட்டதுக்கு இவருக்கு பல கமெண்ட் வந்ததாகவும், பல கிட்டத்தட்ட இவர் ஒரு இந்தியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னார். ஒரு ஆன்டி இந்தியன் ஆன்டி ஹிந்து சம்திங் பல பல ஆன்டி ஆகிட்டு தான் சொன்னாங்க. உண்மையாக இவர் பேசின டாபிக் இந்தமாதிரி இந்த லால் சலாம் ப்ரெஸ் மீட் பத்திரிகை சந்திப்பில் அருமையாக போச்சு தான் சொல்லணும். படத்தை பற்றி சொன்னார். இதில் இந்த படத்தில் பேசுகிற அரசியல் வித்தியாசமாக இருக்கும். இவர் இந்த ஆன்டி இந்தியன் சொன்ன டாபிக் இதுக்காக தான் சொல்ல வந்தார். ஏன்னா படத்தில் எல்லா மதங்கள்லாம் இருக்குது, ஆனால் மதங்கள்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை, தான் மதம் அரசியல் பேசுகிற படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். முக்கியமாக மதம் சார்ந்த அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சுக்காரு. பொறுமையாக தான் பார்க்கணும், படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எனிவே ஓகே, பை.